வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுரேஷ் கிருபாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. மழைக்காலங்களே நம்மளுக்கு நத்தை நண்டு கிடைக்கும். நாட்டு நத்தில பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெப்பர் ஃப்ரைங்க. இந்த நாட்டு நத்தையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்கு, அது கடைசியா சொல்லுவோம். இந்த நத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெப்பர் ஃப்ரை செய்தலாமா? ஐயா செய்தலாமா? ஓகே, வாங்க வாங்க. பாலண்ண ஐயா, இது பார்த்தா நேத்து நம்மளுக்கு ஒரு 5 மணிக்கு தான் கிடைச்சது. மறுநாள் தாங்காததுனால என்ன பண்ணோம், பேக் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வீடியோ போட்டிருக்கோம், அது பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நத்தையும் வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு 11 மணி ஆயிடுச்சு, நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணா, மஞ்சத்தூள் போட்டு கழுவிடலாமா? ஓகேண்ணா ஓகேண்ணா, தண்ணி கொட்டுவான். அப்படியே கொட்டுங்க பார்க்கலாம். வா, உப்பு போட்டு வழவழப்பு நிறைய இருக்கும், அதெல்லாம் போகணும், போனால் தான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க, அப்போ தான் அதனுடைய கவுச்சி வாடை போகும், நம்மளுக்கு வராது. என்ன ஐயா? ஆமாம் ஐயா, ஆமாம். ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துடலாம். மஞ்சத்தூள் ஒரு வந்து ஒரு கிருமி நாசினி. என்ன ஐயா, கரெக்டு தானே? கொரோனா காலங்களில் வீட்டில் என்ன பண்ணாங்க, மஞ்சள் தண்ணி போட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சாங்க. பாருங்க, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுங்க. ஒரு 3 தடவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நல்லா கழுவி எடுத்துருக்கோம். எப்படி இருக்கான் பாருங்க கறி, அப்படியே பளபளக்கிறான். வெள்ளைக்காரனா இருந்தவன் இப்போ மஞ்சக்காரனா மாறிக்கிறான். ஆமாம், நத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்குங்க. இது என்ன பண்ணால், நம்ம பெப்பர் ஃப்ரை செய்யப்போம். ஒரு வேக்காடை வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க, ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். இது என்ன பண்ணலாம், மஞ்சத்தூள் உப்பு நத்தை இது 3 மிக்ஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். அண்ணா செய்யலாமா? ஓகே ஓகே, நத்துக்கறியை வேக வச்சுக்கலாம். ஓகே ஐயா, அவ்வளோதான் ஐயா. தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாங்க. வாசனைக்கு நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கோம். ஓகே ஐயா, மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நத்தை வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுதுங்க. மூடி தொண்ட பார்த்துலாங்களா? நத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதுங்க, ஒரே ஒரு வேக்காடு தான். இப்போ அதை வடிகட்டி எடுத்துடலாம், அவ்வளோதான். ரொம்ப வேக்காடு வெட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், மெல்ல முடியாது. நத்தக்கறி வேக வச்சாச்சுங்க, இப்போ தாளி போட்டுடலாம். ஐயா இது நல்லெண்ணெய் கல்யாணம் ஐயா? நல்லெண்ணெய் ஐயா, நல்லெண்ணெய் தானே ஐயா? ஆமாம் ஆமாம், செக்குலாட்னா சுத்தமான நல்லெண்ணெய். ஒரு 100 கிராம் சேர்த்துருவோம். 1 கிலோவுக்கு 100லேருந்து ஒரு 50 கிராம் இல்லைனா 80 கிராம் சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இந்த டைமில் பொடியை நறுக்குனேன். ஒரு 200 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 200 கிராம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஐயா விடுங்க, நத்தக்கறி செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஐயா, மட்டன் சிக்கன் செய்கிற மாதிரி ஹெவியாக போட்டு செய்யக்கூடாது, எல்லாமே லிமிட்டாக இருக்கணும். வெங்காயம் லிமிட்டாக இருக்கணும், தக்காளி லிமிட்டாக இருக்கணும், இஞ்சி பூண்டு லிமிட்டாக இருக்கணும். இதே மெத்தடை நம்ம சொல்கிற அளவு அதே போல் செய்து பாருங்கள், வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஐயா செய்யலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு விழுது. சேர்த்தலாமா? இஞ்சி விழுது, 1 ஸ்பூன் பூண்டு விழுது, இதே போதுமானது. இஞ்சி பூண்டு வீடு பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 3 தக்காளிங்க மீடியம் சைஸ்ல, அதை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், அதை சேர்த்துடலாம். சுவைக்கு கல்லுப்பு சேர்த்துருவோம்.
தக்காளி பார்த்தீங்கன்னா சூப்பராக மசிஞ்சு வந்துச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம விகே மசாலா, விகேஎஃப் மசாலா, வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரியோட மசாலா ரெடிமேடாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க. இந்த ஒன்று போட்ட போதும் எல்லா குழம்புக்கும் சூப்பராக செட் ஆகும். நம்ம இப்போ இது சேர்த்துருவோம். இது ஒரு 20 கிராம் சேர்த்த போதும் ஐயா. போதும் ஐயா? ஆமாம் ஆமாம், போதும் போதும். 20 கிராம் குழம்புக்குனா 30 கிராம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக இது ஆகிடுச்சுங்க. சேர்த்துருவோம், மிக்ஸ் பண்ணுங்க ஐயா. நத்தக்கறிக்கு மெயினானது போடக்கூடாது. ஆமாம் ஐயா, போடலாமா? போட்டலாம். நத்தக்கறி பார்த்தீங்கன்னா ஓவர் கோல்டு. அப்போ கோல்டு நியூட்ரல் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்? மெழுகு போட்டுருவோமா? சேர்த்தலாமா ஐயா? சேர்த்துலாம். ஓகே ஐயா. கறி முங்குறதுக்கு தண்ணி சேர்த்துருவோம். லைட்டாக சேர்த்து அப்படியே வேக வைக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வைப்போம். போதும், மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஐயா பார்த்தீங்கன்னா செப் தாம்புக்கே வந்து டப் கொடுக்குற ஆள். ஆமாம், குக்கிங் அவ்வளோ சாப்பிட்றது சாப்பிட்றது இல்லை ஐயா. பார்த்தலாமா? பார்த்தலாம். அடா 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 அடா, சம்மா கலர் ஃபுல்லாக இருக்கிறானே பார்க்கும்போது எச்சில் வருது. ஓஹோ, ஆஹா, அப்படியே பாருங்க. அடா அடா அடா, ரொம்ப வாசனை மூக்க தொலைக்குது அப்படியே ஐயா. பார்க்கும் போதே அப்படியே நாக்குல நடனம் ஆடுது. சாப்பிட்ட எப்படி இருக்கான்? அப்படியே பல்ட்டி அடிக்கான். ஆஹா, கொத்தமல்லி போட்டு இறக்குறோம், ஒரு பிடி பிடிக்கிறோம். ஆமா, ஆஹா, வாவ், வாசனை மூக்க தொலைக்குது. வாவ் வாவ், ஒரு சிம்பிளான டிஷ்ங்க, ஆனா நிறைய பலன் இருக்குதுனால இதை நீங்க வந்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க. அதனோட டேஸ்டும் நாங்க சொல்றது உண்மையா பொய்யான்றது நீங்களே வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்குங்க, அது உணருவீங்க. நாங்க அதனால உங்களுக்கு சொல்லி இந்த டிஷ் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நாங்க செஞ்சு வச்சிருக்கோம். இப்போ நாட்டு நத்தை ரொம்ப உடம்புக்கு நல்லது, முக்கியமா பயிற்சிக்கிறவங்க அது சாப்பிட்டா சீக்கிரம் கியூர் ஆகும். அதனால எல்லாருமே இத சாப்பிடலாம், சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாமே அனைத்து வயதினரும் சாப்பிட்டா சாப்பிட்டு உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். நத்தைக்கறியின் எளிய செய்முறையில் பிளேஜ் கிச்சன் ஃபேக்டரி மிகவும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. நீங்கள் அனைவரும் செஞ்சு பாருங்க. நானே வந்து 20 வருஷம் கழிச்சு தான் சாப்பிட்றேன். மிகவும் அருமை, சூப்பர். எல்லாம் செஞ்சு பாருங்க, மிகவும் அருமை, சூப்பர். இதே சுவை உங்களுக்கு வேணும்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.